அருள் தரும் தவமுனிகே வருகவே. அடிப்பாகத்தை வேறுபாகத்தை கடித்து சாப்பிட்டால் அது உப்பு சுவடு உள்ளதாக இருக்கும். இப்படி ஒரு கரும்புக்கு மூன்று வகையான சுவையை கொடுத்திருக்கிறார். என்னை எண்ணி வணங்கி வரவேற்றிருக்கின்றீர்கள். வெள்ளைகளை கொடுத்து வெள்ளை பணி உண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசரோடு என்னை சரியாக ஆசனம் வைத்ததா என்று சொல்வதை போல என்னுடைய தாய் கலைவாணிக்கு சமமா உங்களை நினைச்சு உங்களையே நினைச்சு மதிச்சு ஆமாமா உங்களை நினைச்சு கலைவாணிக்கு சமமா மதிச்சு என்னை வாழ்த்தி வணங்குகின்ற பொழுது நானும் உங்களை வாழ்த்து விடுது கடமை. அந்த வகையிலே மறிகொழுந்தே ஏ மல்லிகை பூவே
மாமே மகன் பிடிக்கலையா சொல்லு சொல்லு மஞ்ச வர வணையில் ஐயா வணக்கங்க 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 மாமே மகன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மகனுக்கு மகளுக்கு ஏற்றார் போல மாமன் வருகிறார் இப்படித்தான் இருக்க வேண்டும் அந்த வாயிலே பூஞ்சோலையிலே சுபவேளையிலே நான் உன்னை தேடி வந்து பணத்திலே என்று பதினாறும் பெற்றினியும் வாழ்வு சிறப்பு செய்ய வேண்டும் சேவை செய்ய வேண்டும் என்று உங்களை நான் உண்மையிலேயே மனசார வாழ்த்தி உங்களிடமிருந்து சில விவரங்களை அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். கேட்கலாமா? ஆமா ஆமா
மூன்று மறந்து நான்கு வெற்று, பத்து மறந்து பதினாறு வெற்று, மூன்று மறந்து நான்கு வெற்று, மூன்றை மறந்து நான்கை வெற்று, பத்து மறந்து பதினாறு வெற்று. கண்ணும் கரடு போல முள்ளும் முரடுமாக வேறு பிறகுமாக வாழ வேண்டும், வாழ வேண்டும் அப்படின்ற ஆசீர்வாதத்தை கொடுத்தது நீங்க. அதாவது சின்ன பிள்ளை நான். ஆமா நீங்களா? ஆமா சின்ன பிள்ளை. நீங்க பெரியாள். ஆமா. எந்த வகையில பெரியாள்? எந்த வகையில நீங்க சின்ன பிள்ளை? நான் வந்து சின்ன பிள்ளை அப்படின்னா இடத்துல இப்பதான் பருவம் அடைஞ்சு காவலுக்கு நான் வந்திருக்கேன். பருவம் அடைந்த பெண்ணாகப்பட்டவள் புதுமையான காவலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா எந்த வகையில சின்ன பிள்ளை அப்படிங்கறது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப நீங்க பெரியாள் அப்படிங்கறத நான் சொன்னேன். பெரியாள் அப்படின்னா எந்த வகையில பெரியாள் அப்படின்னா அனிமா மகிமா லகுமா கரிமா பிராப்தி பிரகாரம் ஈசத்துவம் வசீகுமம் என்ற அஷ்டம சித்துக்கள் என்று சொல்லக்கூடிய சித்துக்களை கட்டறிந்தவன். அதாவது சித்துக்கள் அப்படின்னா கூடு விட்டு கூடு பாயின் தன்மை உண்டு. இருக்கிறத இல்லங்கறத சொல்ல முடியும், இல்லாதத இருக்குங்கற சொல்ல முடியும். இருக்குங்க. அப்ப நீங்க வந்து பேசுறது வந்து பொய்யா? இருக்கிறத இல்லன்னு சொல்ல முடியும், இல்லாதத இருக்குன்னு சொல்ல முடியும். அப்ப நீங்க பேசுறது பொய்யான்னு கேக்குறேன். எது இல்லையோ நீங்க சொல்லுகின்ற பொழுது எந்த வார்த்தையில் இந்த கருத்து இல்லையோ அது இருக்குன்ற நான் சொல்லுவேன். அப்ப கருத்து இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்ல முடியும் அப்படிங்கற திறமையோட வந்திருக்கீங்க. கண்டிப்பாக. அதனாலதான் நீங்க வந்த ஒரு காரணத்துக்காக நாங்க ரொம்ப சந்தோஷம் இருக்கோம், சந்தோஷம் அடைகிறோம். ஆசீர்வாதம் கொடுத்ததுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கறத உங்கள்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. அதனாலதான் அந்த விளக்கம் ஆகப்பட்டது எப்பேற்பட்ட விளக்கம் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதற்கு உண்டான விளக்கத்தை வந்து தெல்ல தெளிவா எடுத்து சொல்லுங்க அப்படின்றத எதிர்பார்த்து கேட்கிறேன். சுடர் விளக்காக இருந்தாலும் தூண்டுகள் என்பது கண்டிப்பா தேவை. மரத்தை கத்திய திட்ட திட்ட என்ன ஆகும்? கத்திய திட்ட திட்ட என்ன ஆகும்? கூர்மையா இருக்கும். அதே நேரத்தில் புத்திய திட்டனா? புத்திய திட்டனா எந்த இடத்துலயும் எப்படி ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம வெற்றியோட வரலாம். இருந்தாலும் சொன்னான், கத்தியை திட்டாதே உன் புத்தியை திட்டு, கண்ணியம் தவறாதே அதில் உன் திறமையை காட்டு போருக்கு செல்ல முடியுமா? மன்னனாகப்பட்டவர் வந்து மற்றவரோடு போரிட போறாரு அப்படின்னா அவர் வந்து என்னத்தை திட்டணும்? கத்தியையும் திட்டணும், புத்தியையும் திட்டணும். ஆனால் ஒரு கல்வி கற்கக்கூடிய மாணவனாகப்பட்டவன் கல்வி சாலைக்கு நம்ம போறோம் அப்படின்னா மாணவனை வந்து எதை திட்டணும்? புத்திய திட்டணும். ஆமா, இந்த இடத்துல புத்திய திட்டணும், கத்திய மட்டும்தான் திட்டணும் அப்படின்னா எந்த இடத்துல ஆயுதம் வந்து தன்னை வந்து யாராவது எதிரி வந்து தாக்குகின்ற பொழுது நாம அதை என்ன செய்யணும்? கத்திய திட்டி வச்சிருக்கணும். கறிக்கடை செஞ்சா? என்றால் அந்தகளை வெண் பிறந்து அடுப்பிலே நார் வளர்ந்து தூங்கும் மண்ணை தாலி கட்டி துறைமுகம் நாடுவாய் மைந்தனை பெற மண்ணால் மரத்தால் மாறி மாறி அடிபட்டு கிடைக்கக்கூடிய பொருளின் தன்மை அந்தி பொழுது என்பது காலை மதியம் மாலை இரவு என்று சொல்வது பொழுது. அந்த பொழுதிலே மாலை பொழுதிலே பாலை கறந்து பால் என்பது பார்ப்பதற்கு வெள்ளையாக இருக்கும். எவ்வளவு பாலிலே தண்ணீர் இட்டாலும் அது தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளாது, தன்னை சேர்ந்தவர்களை வெள்ளையாகவே ஆக்கும். அப்படிப்பட்ட தன்மை கொண்டது பாலினுடைய தன்மை. அதுதான் சொன்னேன், அந்தியிலே வெண் பிறந்து மாலை பொழுதிலே பாலை கறந்து கறந்த பாலை என்ன செய்யணும்? காய்ச்ச வேண்டும். எதையுமே பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தலன்னா என்னாக? வீணா போயிடும். அதுக்குத்தான் சொன்ன, ஆபத்துக்கு உதவாத பிள்ளையாரும் பசிக்கு உதவாத அண்ணம் தாகத்தை தீராத தண்ணீர் நிறுத்திரம் அறியா வேண்டி கோபத்தை அடக்க வேந்தன் குறுமலை கொள்ளாச்சியுடன் பாவத்தை தீரா தீர்த்தும் பயனில்லை இழந்தானே அப்படின்னு வச்சிருக்காங்க. அதை பயன்படுத்தணுங்கிற காலத்தினால கறந்த வாழை என்ன செய்யணும்? காய்ச்ச வேண்டும். காய்ச்சிய வாழை என்ன செய்யணும்? உரையிட வேண்டும். உரியில கட்டி உரையிட்ட வாழை உரியில கட்டி தொங்கிடணும். ஏன்னா அதை பயன்படுத்துறதுக்காக மற்ற பூனை மற்ற விலங்கினங்கள் எல்லாம் அதை தட்டி விட்டு கீழே வேஸ்டா விரயம் ஆயிராம உரியில கட்டி தொங்கிடணும். உரியில கட்டி தொங்கிடணும்ல, தங்க தொங்கிட்டிருக்கீங்களா? நீங்க பேசி முடிங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். இவை எல்லாம் பார்ப்பதற்கு அந்தியிலே வெண் பிறந்து அடுப்பிலே தான் வளர்ந்து தூங்கும் முன்னே தாலி கட்டி தூங்குவதற்கு முன்னால் அந்த பாலிலே உரையிட்டு அதை உரியிலே கட்டிவிட்டு விடிந்து பார்க்கின்ற பொழுது அதனுடைய தன்மை உறைந்து தயிராக இருக்கும். பாலும் வெள்ளையாக இருக்கும், தயிரும் வெள்ளையாக இருக்கும். அதை கடைகின்ற பொழுது
மோர் என்பது வரும், அந்த மோரும் வெள்ளையாக இருக்கும். அதில் கிடைக்கக்கூடிய வெண்ணெய் நெய் என்பது பார்ப்பதற்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் வெண்ணெய் நெய் எப்படி இருக்கும் சொல்லுங்க. அதனுடைய தன்மை அடாடா எவ்வளவு நைஸா, அப்படி தொட்டு பார்த்தோம்னா நைஸா இருக்கு, முரட்டுத்தனமா இருக்காது, மிருதுவாக இருக்கும். அதற்காகத்தான் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடை, உடைய பாவனை, உங்களுடைய செய்கை எல்லாமே ரொம்ப எளிமையாக, மிருதுவாக, இனிமையாக இருக்கின்ற காரணத்தினாலதான் அப்படிப்பட்ட ஒரு கவியை சொல்லியிருக்கேன். இந்த நேரத்திலே ஆணவம் கண்ம மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலன்களை மறந்து, ஒரு மனுஷனுக்கு கோபம் வந்துருச்சுன்னா என்னாக உடம்புல எல்லாம் உஷ்ணம் அதிகரிச்சிடும், என்ன பேசுறங்கிறதே தெரியாது. சினமென்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனமென்னும் ஏமா புண்ணியை சுடு என்று சொன்னான் வள்ளுவர் பிறந்தகை. இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை வள்ளுவர் நமக்கு வழங்கியிருக்கிறான் என்றால் அதுக்குத்தான் சொன்னார், கடுகை துளைத்து ஏல்கடலை புகுத்தி குறுகதரித்த குரல் என்று. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த திருக்குறள் ஒன்றுக்கு மட்டுமே இருந்தாலும் அப்படி மூன்று மறந்து ஆணவம் கண்பம் மாய என்று சொல்லக்கூடிய மும்மலன்களை மறந்து அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய நான்கு குணங்களை நீங்கள் பெற்று பசி வந்தால் பத்தும் பறக்கும் என்பார்கள். மானம் குளம் கல்வி வன்மை பெருமிதம் தானம் தவம் முயற்சி உயர்ச்சி காம வெகுளு என்று சொல்லக்கூடிய பத்து குணங்களும் பறந்து போய்விடும். பத்து மறந்து பதினாறு வெற்று புகழ் கல்வி வலிமை வெற்றி நன்மக்கள் நெல் நுகர்ச்சி அறிவு அழகு ஒருமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய பதினாறு செல்வங்களை வெற்று கல்லும் கரடும் போல உள்ளும் அலரும் போல வேறும் விறகும் போல. கற்கண்டுங்கிறது வாக்குறதுக்கு எப்படி இருக்கும், கரடு முரடா இருக்கும். சிலர் பார்த்தா ரொம்ப அழகா இருப்பாங்க, உள்ளுக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கும். சிலர் பார்த்தா முரட்டத்தனமா இருப்பான். பழகி பார்த்தோம்னா இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசலாமா அப்படி பழகிற ஆளுகள்கிட்ட, முரட்டத்தனமா உள்ள ஆள்கிட்ட பேசி பார்க்கிற பொழுது அவ்வளவு நயமாக இருக்கும். அந்த அளவு உங்களுடைய பேச்சு நயமாக இருந்த காரணத்தினால கல்லும் கரடு போல பார்ப்பதற்கு கற்கண்டு கரடு போலாக இருந்தாலும் உங்களுடைய அதை நாவில் போட்டு சுவைத்துமையானால் மிக மிக தித்திப்பாக இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வரவேற்பு இனிமையாக இருந்தது என்ற காரணத்தினாலே கல்லும் கரடு போல முள்ளும் முரடும் போல பலாப்பழம் என்பது பார்ப்பதற்கு முரட்டத்தனமாகவும் முள்ளாகவும் இருக்கும். ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு தன்மை. இப்ப வாழைப்பழம் மாம்பழம் எல்லாம் சும்மா கையில கொண்டுகிட்டு வந்துடலாம், இந்த பலாப்பழத்தை மட்டும் எதுல வச்சு கொண்டு போகணும், தோளுல. அதனால அந்த தோளில் வைத்து கொண்டுகிட்டு செல்ல வேண்டும். அவ்வளவு பெரிய முள்ளு முள்ளாக உள்ள அதனுடைய மேற்பாகம் அப்படி இருக்கும். அதை பிளந்து சாப்பிட்டுமேனால் அதில் இருக்கக்கூடிய சுளையை மிக மிக தித்திப்பாக இருக்கும். அதற்காகத்தான் முள்ளும் முரடும் போல வேறும் விறகும் போல கரும்புடைய அடிப்பாகத்தை பார்த்தோமேனால் விறகு போன்று வேறாக இருக்கும். அதை சுவைத்துமேனால் அதுவும் தித்திப்பாக இருக்கும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட கருத்தை உங்களிடம் நான் பகிர்ந்திருக்கிறேன். வேற என்ன விவரம் கேட்கறீங்க கேளுங்க. ரொம்ப சூட்சமான முறையோடு ஆசீர்வாதம் கொடுத்து அதற்கு விளக்கத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது கடந்து எடுக்கக்கூடிய நேரத்துல அங்க என்ன வரும், வெண்ணெய் வரும். இந்த வெண்ணெய் உள்ளம் படைத்த பெண்ணாகப்பட்டவள் நீ வாழ்க அப்படின்றத சொன்னீங்க. இந்த கல்லும் கரடுமாக முள்ளு முரடுமாக வேறும் விறகுமாக கல்லும் கரடுமாக இருக்கக்கூடியது கற்கண்டு. கற்கண்டு பார்ப்பதற்கு கரடு முரடா இருக்கும், சுவைத்தால் தித்தி பார்க்கும். எனக்கு தெரியணும். அதாவது இப்ப கரும்பு இருக்கு, அதாவது அடிப்பாகம். அந்த அடிப்பாகம் எப்படி இருக்கா, தித்திப்பா இருக்கும். நட்டுப்பாகம் எப்படி இருக்கா, ரொம்ப சுவையா இருக்கும். இனிமைனா என்ன, இனிப்புனா என்ன, ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க, ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. ஆமா, அதனால இந்த நட்டுப்பாகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அடிப்பாகத்தில் இருக்கக்கூடிய இனிப்பை விட நடுப்பாகத்தில் இனிப்பு குறைவா இருக்கும். மேல இருக்கக்கூடிய குளத்தாடை இருக்கு பாத்தீங்களா, ஆமா, அது வந்து உப்பாகப்பட்டது இருக்கும், அதிக இனிப்பு இருக்காது. அதே போல ஒரு கரும்புக்கு மூன்று வகை தன்மை உண்டுங்கிறது நீங்க தான் சொன்னீங்க. இப்ப கரும்பு போல இனிப்பாக இருக்கக்கூடிய தித்திப்பா நீ வாழணும், உன்னுடைய பேச்சு வந்து தித்திப்பா இருக்கு அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க. இந்த எந்த பாகத்தை எடுத்து தித்திப்பா இருக்குங்கிறத நீங்க சொன்னீங்கன்றது எனக்கு தெரியாது. அதற்கப்புறம் சொன்னீங்க பலாப்பழமாகப்பட்டது ரொம்ப இனிப்பா இருக்கு
அப்படிங்கறத சொல்லுங்க. இதெல்லாம் வந்து மூன்றுமே ஒரே ஒரு சுவையை தருமா? வெவ்வேறாக இருக்கும். அப்ப மூன்றையும் சேர்த்து திட்டிப்பா இருக்கு அப்படிங்கறத சொன்னீங்களே, என்ன காரணத்தோட சொல்லிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்க. அதனால இருக்கட்டா, இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு பெருமைகள் சேர்ப்பது உண்டு. அருமையா சொன்னீங்க, தொட்டனை துரும் மணக்கேணி மாந்தற்கு கற்றனை துரும் அறிவு. இந்த இடத்துல கல்விக்கு எல்லை கிடையாது, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்ப கல்வியாகப்பட்டதை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். உங்ககிட்ட என்ன சரக்கு இருக்கு அப்படிங்கறத நான் கொஞ்ச நேரம் சோதனை பண்ணணும். உரசி பாக்குறீங்களா? அதாவது ஆரம்பத்துல சொன்னீங்க உரசம் வந்து எதை உரசனும்? தங்கத்தினுடைய தரத்தை உரசனும். தங்கத்தை உரசி பாக்கணும். பிள்ளைகளுடைய தரத்தை பேச விட்டு பாக்கணும். அதுக்கப்புறம் பேய விட்டும் பாக்கலாமே. பிள்ளை எப்படி நல்லா இருக்கா இல்ல நோய் வாய்ப்பட்டு இருக்குதா அப்படிங்கறது பேயை விட்டு பாக்கணும். சிறுநீரை எடுத்து பாக்கணும் அப்படிங்கறத சொல்றீங்க. ஆமாங்க. அதனால இப்ப கலைக்கொட்டு மகிழ்ச்சி ஆகப்பட்டவருக்கு யார் வரவேற்பு கொடுத்தது? கலைக்கொட்டு மகிழ்ச்சிக்கு யாரு முதல் முறையாக வரவேற்பு கொடுத்தது? இரண்டாவது முறையாக யாரு வரவேற்பு கொடுத்தது? தசரதனாகப்பட்டவன் வந்து கலைக்கொட்டு மகிழ்ச்சிக்கு வரவேற்பு கொடுக்கிறாரு. ஏன், என்ன காரணம்? புத்திர பாக்கியம் இல்லை, இந்த புத்திர காமேஷ்டி யாகம் யாகப்பட்டது நடத்துறோம். அந்த யாகத்தை நடத்துவதற்கு யார் இந்த இடத்துல வரணும் அப்படிங்கறத காரணத்தை முன்னிட்டு அந்த இடத்துல கலைக்கொட்டு முரசியாகப்பட்டவரை வரவழைப்பு கொடுக்கறாங்க. அவர் வந்து புத்திரமாக, அதாவது குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று அந்த இடத்துல யாகம் நடத்துறாங்க. அங்க இருக்கக்கூடிய அபிர்வாகத்தை எடுத்து யாருக்கு கொடுக்கறாங்க? கலைக்கொட்டு மகாமணிக்கு அவரு கொடுக்கறாரு. தசரத சக்கரவர்த்தி வரவேற்கிறாரு. கலைக்கொட்டு மகாமணி தசரதன் வரவேற்றதை போல தசரதனாகப்பட்டவருடைய மனைவிகளுக்கு கொடுக்கறாங்க. தசரதனுடைய மனைவிகளுக்கு அந்த அபிர்வாக, அதாவது அங்க இருக்கக்கூடியது பாயாசம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அபிர்வாகம் என்பது வேறு. ஆமா, அங்க இருக்கக்கூடிய பாயாசத்தை யாருக்கு கொடுக்கறாங்க? மனைவிகளுக்கு கொடுக்கறாங்க. யார் யாரு? கோசலி, கைகேயி, சுமத்திரை. மூன்று மனைவி. பெற்றெடுத்த குழந்தை சொல்லுங்க. நான்கு பேரு, ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன். ஆனா கொடுத்தது மூன்று பேத்துக்கு. ஆனா மூன்று பேரும் எத்தனை குழந்தைகளை இன்று எடுத்தாங்க? நான்கு குழந்தைகளை இன்று எடுத்தாங்க. அப்ப அந்த இடத்துல தசரதனாகப்பட்டவனுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது யாரு? கலைக்கொட்டு மகிழ்ச்சி. அதே போல கலைக்கொட்டு மகிழ்ச்சி ஆகப்பட்டவருக்கு ரோமவாதனாகப்பட்டவன் வந்து வரவேற்பு கொடுத்தான். எந்த நேரத்துல? எதற்காக? நாடு செழிப்படையவில்லை, நாடு வறண்டு கிடக்கிறது, இந்த நாடு செழிப்படையணும், மழை பெய்யணும் அப்படின்னா நீங்க தான் வரணும். நீங்க காலடி எடுத்து வைத்தால் போதும், நாடு செழிப்படையும்.